ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த மனி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், பட் எல்லாத்துக்குமே ஒரே மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடணும். ஸோ அப்படி செட்டில் ஆகிறதுக்காக நான் என்னென்ன விஷயங்களை பண்ணினேன், என்னென்ன வேலைகள் நம்ம பண்ணினேன், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் நான் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் நிறைய பேர் கூட ஒத்துப்போகலாம். லெட்ஸ் சி. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் தான். அது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பரிங் ஒர்க்குங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபீஸ் தான் அப்போது சேலரி. பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மணி அந்த டைமில். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூலிங்கை முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் காலேஜ் போயாச்சு. ஸோ காலேஜ் நான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ பெருசாக எனக்கு கோர்ஸ் ஃபீ எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் என்னோடய டெய்லி எக்ஸ்பென்ஸை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு லுக் ஃபார் சம் ஜாப்ஸ். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கேட்ரிங் சர்வீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ நான் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி இன்னும் இப்போ கூட இது நடந்துகிட்ருக்கு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் தேர் டூயிங் கேட்ரிங் சர்வீஸ். என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அவங்க எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காம அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ஒரு வழியாக நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஐ மீன் யூஜி முடிச்சிட்டேன், அடுத்து பிஜி போக போகிறேன். பிஜி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மனி இன் இட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு லுக் ஃபார் ஃபர்தர் மோர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜில் படிக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஒரு ப்ரௌசிங் சென்டர் ப்ளஸ் கம்பைன் பண்ணியிருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் நான் ஒர்க் ஜாயின் பண்ணேன். அங்கே மாதம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 450 ரூபீஸ் தாங்க. பட் அந்த அமௌண்ட் ரொம்ப குட்டி அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் அது ரொம்பவே பெரிய அமௌண்ட், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக காலேஜை முடித்தாச்சு. ஸோ அடுத்த டார்கெட் ஜாப் சர்ச் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூர் போயிட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அங்கே எங்களால் காம்படிட் பண்ணவே முடியலைங்க, ஏன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் திரும்ப சென்னைக்கு வந்தோம். ஸோ சென்னைக்கு வந்துட்டு இங்கேயும் ஜாப் சர்ச் பண்ணோம் பெருசாக. ஆக்சுவலி சிம்பிளாக சொல்ல போனால் நாங்கள் டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்கும் கிடையாது. ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு 20K ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில். அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு டயலாக் வந்தாவே உங்களுக்கு ஆப்வியஸாக இப்போ என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக மட்டும்தான். பட் எனிவே அந்த 20K பே பண்ணோம். பை மிஸ்டேக் ஆர் காட்ஸ் கிரேஸ் என்னன்னு தெரில, எனக்கு அங்கேயே ஒரு வேலையும் கிடச்சிது. பட் ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 5000 per month. பட் ஆனால் ஐ ஹேவ் டு ஒர்க் ஃபார் 15 to 18 hours பர் டே. லிட்ரலி தி சக்ட் அவுட் ஆஃப் மீ. ஸோ அந்த 6 months வேலை செஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் இல், ஐ ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஒர்க் அவுட். அதனால் அந்த ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். பட் கொஞ்சம் ஹாப்பி தான். பட் ஏன்னா நான் 5000 சேலரிக்கு இருந்தேன், இமீடியட்டாக 6 months எனக்கு 12K கிடைக்கிற மாதிரி இன்னொரு ஜாப்பில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் 12K இட்ஸ் நாட் எனஃப். ஸோ ஆப்வியஸாக நமக்கு பணம் எப்பயுமே பத்தாது. ஸோ அதனால் அடுத்து நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனலாக ஒரு எம்என்சி கம்பெனி எனக்கு ஆஃபர் கிடச்சிது. ஸோ எனக்கு மாத சம்பளம் 30000 ரூபாய் அந்த கம்பெனியில் எனக்கு கிடச்சிதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு பெரிய சேலரி வாங்குகிறோம். பட் அதுவும் கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே பத்தலை, இட்ஸ் நாட் எனஃப் அப்படிங்கிற ஃபீல் வர ஆரம்பிச்சிது. பட் இருந்தாலும் அங்கேயே ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி மந்த்லி 80K வாங்குற அளவுக்கு, அதாவது லிட்டலாக 80000 மாத சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் அங்கே டெவலப் ஆகிட்டேன். பட் ஆனால் 80000 ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். பட் ஆனால் திரும்ப ஐ காட் அ ஃபீலிங் லைக் இட்ஸ் நாட் எனஃப். திரும்ப அங்கே நான் இன்னொரு ஜம்ப் அடித்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஃபைனலாக என்னோடய சைல்டுஹுட் ட்ரீமிங் அது, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது. அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணிக்கணும், ஐ ஹாவ் டு பி சோ ஹாப்பி, ரைட்? எஸ் ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் அ வைல். பட் எண்டட் அப் வித் த சேம் ஃபீல் அகெயின். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனஃப். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன், நம்ம பணம் எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் தட்ஸ் நாட் கோயிங் டு பி எனஃப், தட்ஸ் நாட் கோன் மேக் அஸ் ஹாப்பி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்புறம் நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன், சரி ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், ஏன் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் நமக்கு வர மாட்டேங்குது, இல்லை இட்ஸ் நாட் எனஃபா, இல்லை நமக்கு இட்ஸ் நாட் கிவிங் அஸ் ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு, பணம் வந்து இட்ஸ் நாட் கிவிங் அஸ் எனி ஹாப்பினஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வித்தியாசமாக நம்ம ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். பட் எவென்ச்சுவலி எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். பட் மேபி அதை எனக்கு கரெக்டாக பண்ண தெரியலையே என்னமோ. ஸோ அதனால் ஐ எண்டட் வித் ஃபெயிலியர். பட் ஆனால் நான் சக்ஸஸ் ஆகும்போதெல்லாம் எனக்கு எப்போவுமே இட்ஸ் நாட் எனஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நான் ட்ரை பண்ணி அது எனக்கு ஃபெயிலியர் ஆகும்போது கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பிகாஸ் ஐ எம் டூயிங் சம்திங் நியூ. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ நான் தான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த மணி. ஸோ இட்ஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். சிம்பிளாக சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனஃப் ஃபார் 1 lifetime, டு பி வெரி ஷுர். ஓகே, ஸோ ஃபோக்கஸை வந்து மணிலேருந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றுங்க. டூ சம்திங் அட் டிஃப்ரெண்ட், கோ டு யுவர் அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ்.
என்னடா இப்படி அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போக சொல்கிறனே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எப்பயுமே அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகும்போது உங்களோட வீக்னஸ் நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. யூ வில் பி ஃபீல் வெரி ஹாப்பி, ஓகே திஸ் இஸ் மை ப்ராப்ளம், ஸோ ஐம் கோனா ஒர்க் ஆன் இட் டு ஃபிக்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் மாறிக்கும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.